சார், கடந்த ரெண்டு வாரமாக சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, உங்கள் ஏரியாவில் தண்ணி நிற்கதா சார்? எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி இல்லை. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மாதவர வி மூர்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர் அதிமுக தான். அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் தான் கிங் மேக்கரு. இன்னி வரைக்கும் அவர் களத்தில் இறங்கி பணியாற்றுறதுல கிட்டத்தட்ட இளைஞரணி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்து வடிகால் பண்ணி தண்ணி தேக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டுருக்காரு. திமுக ஒன்றும் பண்ணல சார். ஆனால் ஜெயிச்சாலும் தோத்தாலும் களத்தில் இறங்கி பணியாற்ற ஒரே ஆள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதவர வி மூர்த்தி மட்டும்தான். அக்கா, சென்னையில் ரெண்டு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, தண்ணி நிற்கிதாக்கா உங்கள் ஏரியாவில்? நிற்கிதுப்பா, இடுப்பு அளவு தண்ணி நிற்கிது. ஆனால் தண்ணி போக வழி இல்லை. அந்த தண்ணியிலே வரோம், தண்ணியிலே போகிறோம். ஜுரம் அடிக்குது. மூணு நாளாக வேலைக்கு வரல. இன்றைக்கி தான் நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம். ஆமாப்பா. கார்ப்பரேஷன் ஆளுங்களாம் ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்களா, எடுத்து பேசுகிறாங்களா? இல்லைன்னு கூட தெரிஞ்சு கூட பார்க்க மாட்டாங்கப்பா. லைட் எரிதா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. காலையில் வந்து கேட்டு தொடக்கிறோம், பாம்பு ஓடுது வாசல்லேருந்து வெளியில். சரி, வெள்ளிக்கிழமை என்னடா பண்ணுறதுன்னு பயந்துருந்தான் வரேன். நாங்கள் பயந்துருந்தான் போகிறோம். ஒரு நாள் லீவ் எடுத்தால் கவர்னர் இருக்காங்க, ரெண்டு நாள் லீவ் எடுத்தால் வேறு ஆள் வச்சுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த முட்டி அளவு தண்ணியில் தான் நாங்கள் வந்துட்டு போகிறோம். நாங்கள் ஐஐடி பேக் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாட் ஹோல் மாதிரி, ஒரு பெரிய ஒரு பூல் மாதிரி தயாராகிருக்கு. அண்ட் இட் இஸ் தேர் ஃபார் த லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக அப்படியே இருக்கு. இட் இஸ் அன்அட்டெண்டட். வண்டியில் கேட்டிங்களா சார் உங்கள் ஏரியா கவுன்சில எம்எல்ஏஸ் யார் கேட்குறாங்க சொல்லுங்க. ஐ எம் பேசிக்கலி டிஎம்கே சப்போர்ட்டர். பட் இந்த ஏரியாவில் இந்த ஆக்டிவிட்டிலாம் நடக்கல. அக்கா, சென்னையில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, மழை தண்ணியில் நிற்கிதா? சேகட தண்ணி தான் நிற்கிது. நிறைய சேகட தண்ணியெல்லாம் ரோடில் நிற்கிது. கொசு நிறைய நிற்கிது. ஜுரம் வருது. என்ன பண்ணுறது? அந்த கார்ப்பரேஷன்காரங்க வந்து எடுன்னா கூட எடுக்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் அடைப்பு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடைப்பு எடுக்கிறது இல்லை. கொசு எப்படி தெரியுமா கடிக்குது? அங்கங்கே அப்படி இப்படியே கடிச்சிட்டு வருது. இதெல்லாம் கடிச்சு கடிச்சு கெண்டு கெண்டா ஆகிட்டுக்கு. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? கார்ப்பரேஷன்காரங்க அடைப்பு எடுத்துன்னு போனாங்கன்னா பரவாயில்ல. அது பிறகு எப்படி நிற்கிது, எவ்வளோ கொசு வருது. இந்த ஐயப்பன் கோயில குபு குபுன்னு கிளம்புது. அங்கே தான் உட்காந்து நான் வியாபாரம் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறது? நேற்று நின்றுது, ஆனால் இன்றைக்கி இல்லை எங்கேயுமே தண்ணி. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் கார்ப்பரேஷன் வேலைகள்லாம் எப்படி இருக்குது? கார்ப்பரேஷன் வேலை செஞ்சதால் தான் தண்ணி உடஞ்சிருக்கு. ஓகே. ஆனால் இப்போ கடந்தாச்சு இல்லை, அப்போ இந்த மழை இந்த விஷயத்தெல்லாம் டீல் பண்ணது கடந்தாச்சுக்கு பரவாயில்லையா? ஆமாம், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். COVID-19 எடப்பாடி எப்படி பண்ணார், இவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். இவங்க ஆட்சிக்கு வந்து COVID-19 எத்தனை பேர் கேஸ் இல்லாமல், எத்தனை பேர் இது இல்லாமல், எவ்வளோ பேர் தவிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் மீடியா ஃபுல்லாக வாய் கொடுத்து மூடிட்டாங்க சார். எந்த மீடியாவும் அதை அமல்படுத்தலை. சும்மா வேணால் 24x7 அந்த தமிழ் சேனலு News18லாம் அங்கே தங்கியிருக்கு, இங்கே தங்கியிருக்கேன்னு. சொல்யூஷன் என்ன? ஜனங்களுக்கு காட்டுறாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கு தீர்வு காணவே இல்லையா? தீர்வுக்கு உண்டான சம்மந்தப்பட்ட வீட்டில் போய் பேட்டி எடுக்கிறத விட்டு தண்ணி எடுக்கிற இடத்துலையும் அங்கே எடுக்கிறதையும் பண்ணால் அதுக்கு உண்டான அந்த கார்ப்பரேஷன் அந்த ஜோன் அந்த ஏஇ அந்த ஜோனை போய் பார்த்தாலே கும்பல் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலை செய்வாங்க சார். யாரும் அது வரைக்கும் நடைமுறைக்கு அமல்படுத்தலை. நாங்கள் எங்கள் தொகுதி வந்து திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் நாங்கள் ஆளுங்கள்லாம் ஏற்படுத்தலை. நாங்களே இறங்கி களத்தில் இறங்கி நாங்கள் தான் தண்ணியை ட்ரை பண்ணுறது, போலேர்லேருந்து வர தண்ணியை திருப்பி விடுறது எல்லாமே இந்த மூர்த்தின்ற ஒரு ஆளை வச்சுட்டு அவர் சப்போர்ட்டில் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். எங்கள் ஏரியா பொறுத்தவரை வேலைச்சேரி பொறுத்தவரை எப்பவுமே தண்ணி நிற்கும் முன்னாடி. இப்போ இந்த தடவை பரவாயில்லைங்க, மழை பெஞ்சு 2 மணி நேரத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடுது. தண்ணி நிற்கிற இடத்துலலாம் கூட 3 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தண்ணி எல்லாம் போயிடுது. அப்படி ஆனால் பார்க்கணுமே சார், தண்ணி நிற்கிறதெல்லாம் மழை பெய்யும் போது அந்த தண்ணி ஓடும், மற்றபடி இல்லை. சில சில பள்ளம் பூர்வீகமாகவே பள்ளம் இருக்கிற இடத்துலலாம் தண்ணி நிற்குது, அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அக்கா, திமுக இருக்க அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேயரில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களே வந்து மொண்டு ஊற்றிட்டு தாங்க சார் போனேன். எங்கள் வீட்டாண்டு வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சித்தாலப்பாக்கம் எங்கள் ஏரியா. அந்த முனத்து மேடை வாக்கம் உள்ளே போனாலே சொன்னாலே யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. எங்கள் பசங்களாம் கூட செல்லில் எடுத்து போட்டிருக்காங்க வீடியோ மாதிரி. உள்ளே போக முடியாது, உள்ளே போக முடியாது. போவோம், இவ்வளோ தண்ணியில் தான் போவோம். முட்டி அளவு தண்ணியில் தான் வீட்டுக்குள்ளே தண்ணி வருதாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தாழ்வாக இருந்தால் வரும். எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் உயரமாக வராது எங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா, கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது? அப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி இல்லைப்பா. இப்போ தான் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதே மாதிரி காலைல 7:30 பஸ் ஏறினா 9:30 தான் வந்து வேலை செல்லியே இறங்குறோம். ஆ, குண்டம் குழிமா இருக்குது. டிரைவரை குறை சொல்ல முடியாது. நாங்கள் வந்து போகிற இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரோட்லலாம் தண்ணியே இல்லை. ஏன்னு கேட்டால் இங்கே தான் ரோடே இல்லையே. ரோடு இருந்தால் தானே தண்ணி நிற்கிறதுக்கு. நீங்கள் அங்கேருந்து பள்ளிக்கரணிலேருந்து இங்கே வரைக்கும் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ரோடுன்னு ஒன்று இருந்தால் தான் தண்ணி நிற்கிறதுக்கான வசதியெல்லாம். சுத்தமாக டேமேஜ். தண்ணி நிற்கிதோ இல்லையோ அங்கே ரோடே இல்லை. ஆனால் திமுக அமைச்சர்கள் அந்த மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து நிற்கல சென்னையில் அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நிற்காது அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிற்கிறத பார்க்குற முடியுது. அதான் சொன்னேன், அவங்க ரோட்டில் நிற்காதுன்னாங்க. அவங்க இறங்கி வரவே இல்லை போல். அதாவது அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் இல்லை. அவங்க இந்த சைடு வரவே இல்லை, அதனால் அவங்களுக்கு இந்த சைடில் நிற்கிதுங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் ட்ரை டு கோட் இங்கேருந்து வேலைச்சேரிலேருந்து மேடவாக்கம் போகிறதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா
கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு போகாமல் வேலை நடக்காது. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ரோடு. சார், கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தது இந்த மாதிரி விஷயத்துலலாம் டீல் பண்ணுறது? ஏடிஎம் கேட்சியில் எப்படி இருந்தது கம்பேர் டு டிஎம்கே? ஐ திங்க் ரோடு வாஸ் பெட்டர். ரோடு வந்து பெட்டர் இப்போ ரொம்ப வந்து ரோடு வந்து ரோடாகட்டும் டிராஃபிக் ஆகட்டும் அஸ்வி ஸ்பீக் இங்கேயே ஜாம் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜாம் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமே. கார்பரேஷன் ஒர்க் எப்படின்னா இருக்குது? கார்பரேஷன் வேலை செய்கிறாங்களா? ஃபோன் பண்ணுங்கள். ஐபிஐ சைதாப்பேட்டை, டி நகர், உஸ்மான் ரோடு, நுகம்பாக்கம், செல்லிங் ரோடு, சேத்துப்பட்டு இந்த மாதிரி ஐபிஐன்னு இருக்க இடத்துல மட்டும் தண்ணி தேங்க எடுத்துடுறாங்க. ஏன்னா சிட்டியில் தான் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. ஓகே, வேலைக்கு போகிறவங்க வந்து ஹைலைட் ஆகக்கூடாதுன்றதில் அந்த ஏரியாவில் மட்டும் தண்ணி கிளியர் பண்ணுறாங்க. மற்றபடி உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேர் ஏழைங்க, சாப்பாடு இல்லாமல், அது இல்லாமல், இது இல்லாமல் இருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி ட்ரை பண்ணி சுத்தமாக வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக யாருமே வாய் திறக்கவே முடியாது சார். அந்த மாதிரி யாரும் பண்ணவே இல்லையே இது வரைக்கும். கண்டிப்பாக அந்த ரயில்வே ஸ்டேஷன், பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்கல்ல, கல்லுக்குட்டாது பேர், அதில் வந்து தண்ணி ரொம்ப நாளாக நின்றுட்டு தான் கிடக்குது. மழை பெஞ்சால் அங்கே தண்ணி பேஞ்சுன்னு தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி, மக்கள் ரொம்ப அவசியப்படுறாங்க. சாக்கடை தண்ணி வரைக்கும் எல்லாமே போகுது. அங்கே சாக்கடை தண்ணி அங்கே சரியாக க்ளீன் பண்ணுறதும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது சரியாக. ரோட்டில் கூட தண்ணி, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க கல்லுக்குட்டன்றது ஏரியாவில், அந்த ஏரியாவில் யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? வீட்டுக்குள்ளெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி இறச்சி இறச்சி ஊற்றின்னு தான் இருப்போம். நாங்கள் அங்கே தான் இருந்தோம், இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். கார்பரேஷன் ஆளுங்களை எதுவும் எடுக்கிறது இல்லையாங்க? ஃபோன் எடுக்கலை, அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. புரியும், அந்த மக்கள் உள்ள வீட்டு உள்ள ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. எத்தனை பேர் இறச்சிருக்கோம், குழந்த குட்டி, பாம்பு, புள்ளி, பூச்சிகள், நத்த பூச்சிகள் எல்லாமே வருது. தயவுசெய்து அந்த ஏரியாவில் போய் எடுங்க. தண்ணி இல்லாத ஏரியாவில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, இருக்கிற ஏரியாவில் போய் எடுங்க தயவுசெய்து சொல்கிறேன். அக்கா, கடந்த ஆட்சி எப்படிங்கக்கா இருந்தது இந்த மழை தண்ணி, இந்த வடிகால் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுல? கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரெடி பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல நாங்களும் கண்ணார பார்த்தா ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கல்லுக்குடியில் பார்க்குற அளவுக்கு நாங்கள் தண்ணியில் தான் இருந்தோம். இவ்வளோ தண்ணி அளவுக்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் அங்கே போய் பாருங்கள், எங்கள் மக்களை தயவுசெய்து கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. யாருமே கவுன்சிலரை சரி, கட்சிக்காரங்க சரி, எம்எல்ஏ யாருமே வந்து பார்க்கலாம். கார்பரேஷன்காரங்களுக்கு வந்து சொன்னீங்களா? கார்பரேஷன்காரங்க எல்லாருமே தெரியும் அந்த இடத்துல தண்ணி நிற்கணும். யாரும் வந்து என்ன காவா போட்டுட்டுன்னு கம்பெனி இருக்காங்க, ஆனால் நான் காவாயில் வந்து தண்ணி போகலை, அப்படியே நிற்கிது. இதுக்கு முன்னாடி கூட தண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ இவங்க காவா போட்டேன்னு சொன்னாங்க, இருந்த காவா தான் எடுத்துகிட்டு போட்டாங்க, அதில் வந்து தண்ணி பெருசாக போகலை, முன்னாடியே பரவாயில்ல. ஆமாம் சார், கடந்த ஆட்சியில் எப்படி சார் இருந்தது? அப்பவும் மழை வந்திருக்கும் இல்லையா, கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தது? இந்த ஆட்சியில் வந்து இந்த போலலாம் இல்லை. எங்கள் ஏரியாவில் வந்து உடனே வந்து கார்பரேஷன் ஆளும் பார்ப்பாங்க, கவுன்சிலரும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க, தண்ணி பாஸ் ஆகிடும். இந்த தடவை இவங்க வந்து பார்க்க கூட இல்லை, அட்லீஸ்ட் பார்த்தாங்க. ஓகே. ஆமாம் சார், உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க இல்லையா கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசி பார்த்தீங்களா? அது ஃப்ளாட் ஏரியா வேறு, எல்லாமே இண்டிவிஜுவல் ஏரியானா போய் ஃபைட் பண்ணுவாங்க. சரி சார். ஃப்ளாட்டில் அவங்க ரெண்டில் இருக்கிறதால அவங்கவுங்க சரி என்ன இதான்ட்டு அவங்கவுங்க இதான் நிலமென்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கார்பரேஷன்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னீங்களா அந்த சைடு தண்ணி நிற்கிது அப்படின்னு? தகவல் சொல்கிறோம், வந்து பார்க்குறாங்க. ஒரு டைம் மழை டைம் நிற்கிற வரைக்கும் தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் சும்மா மண் வரி கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் மழை பெய்ஞ்சோன்னு மறுபடியும் பள்ளம் ஆகிடுது, ஃபுல்லாக டேமேஜ் தாங்க. அது ஒரு இப்போ இந்த சைட்லாம் சரணி ஃபுல்லாமே டேமேஜ் தான் வருது, வண்டி தான் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ ரெண்டு மூணு பேர், சில பேர் பைக் மோதி கீழே விழுந்துறாங்க ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் மழை நின்று மறுபடியும் மண்ணு கொட்டுறாங்கம்மா, ஆனால் அது ரோடு சரி பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுறாங்க. ஆனால் உங்கள் ஏரியா கவுன்சிலர் யாராவது இருப்பாங்க இல்லையா, எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் வந்து தகவல் தெரிவிச்சிங்களா? வந்து பார்த்தாங்களா? வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் உடனே ஆள் பார்க்குறாங்க, வேலை செய்கிறாங்க, போயிடுறாங்க. ஆனால் மீண்டும் அதே தான் தண்ணி நிற்குது, மறுபடியும் அதுதான் நிற்குது. ஓகே, நிற்குது, சித்தலை பக்கத்தில் தண்ணி நிற்குது. ஆனால் கார்பரேஷன்லாம் வந்து ஃபோன் பண்ணால் வந்து பார்க்குறாங்களா? பண்ணாங்கன்னா உடனே வரதில்லை, அவங்க இஷ்டப்பட்டிருந்தால் வராங்க. நம்ம பண்ண உடனே வர்றது கிடையாது. எவ்வளோ தண்ணி நிற்குது உங்கள் ஏரியாவில்? முட்டு கிலோ நிற்கும், முட்டு கிலோ நிற்குது. ஆ, முட்டு கிலோ தண்ணி நிற்கும் நிற்குது. ஆனால் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே வரதில்ல, வர லேட்டாக வருவாங்க. நம்ம சொன்ன உடனே வர்றது கிடையாது, அவங்க சவரி எதுக்கு வருவோம். சரி, அதிமுக காட்சியில் எப்படின்னா இருந்தது? மழையெல்லாம் அப்போ வந்தது இல்லையா, அப்போலாம் அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி டீல் பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க? அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சொன்ன உடனே வந்த மாதிரி இருந்து, ஆனால் இவங்க அப்படி ஒன்று காதில் வாங்குற மாதிரி தெரில. அதனால் இது இவங்க பண்ணுறது கொஞ்சம் ரோடெல்லாம் பிட்டு பிட்டாக தான் பண்ணுறாங்க கொள்கிறாங்க. ஆமாம், இவங்க பண்ணுறது அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணது ஓரளவுக்கு நார்மலாக ரோடில் ஃபுல்லாக தான் போடுறாங்க வராங்க. இவங்க பண்ணுறது பிட்டு பிட்டாக போடுறாங்க, ரோடு போட்டு வந்து கவனிக்கிறாங்க. அதனால ரோடு நாசமாயிடுது, மறுபடியும் மழையில் மழையில் கண்ணமாயிடுச்சு, சுத்தமாக கண்ணமாயிடுது. அது ஒட்டமாயிடுது, ரோடு ஒட்டா போகிறாள், வெயில் டைமில் தான் போடணும், மழை டைமில் ரோடு போட்டுனா மறுபடியும் டேமேஜ் ஆகிடுது. போட்டு தான் போட்டு வேஸ்ட் தானே, மக்கள் தான் அவசப்படுறாங்க. அப்போ அதெல்லாம் முன்னாடியே போட்டுருக்கணும் இல்லையா, போட்டணும். வெயில் டைமில் தான் போடணும், மழை டைமில் வந்து காவலன்றாதுன்னு போட்டு நாசம் பண்ணிடுறாங்க. அப்போ திமுக அமைச்சர்கள் மேயரில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சொட்டு தண்ணி நிற்காது சென்னையில் அப்படின்னு அப்படி சொல்ல முடியாதுங்களா? நாங்கள் தான் கண்டு, நாங்கள் தான் அவசப்படுறோம், மக்கள் தானே அவசப்படுறாங்க. அப்போ மறுபடியும் டேமேஜ் ஆகிடுது, ரோடு போடுறாங்க. வெயில் டைமில் போட்டால் பிரச்சனை இல்லாமல், யாருக்கும் பிரச்சனை இல்லையா? எவ்வளோ பேர் கீழே விழுறாங்க தெரியுமா டெய்லி அந்த சைடில், போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே நிறைய பேர் விழுறாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.